தலைப்புச் செய்திகள். தமிழ் வருட பிறப்பு எதிரொலி. கோயம்பேடு மார்க்கெட்டில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாக கொண்டாடப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நெல் மூட்டைகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை. அமைச்சர் சக்கரபாணி தகவல். 6 மாதங்களில் 1,00,000 விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்பு. மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். தினமும் குப்பை அள்ளும் பணி, கொசு மருந்து அடிப்பதை கண்காணிக்க வேண்டும். கவுன்சிலர்களுக்கு மேயர் அறிவுறுத்தல். ஹிஜாப் ஆடை தடை வழக்கு, நீதிபதிகளுக்கு கொலை மிரட்டல் மனுவை விசாரிக்க தடையில்லை. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. துபாய் இலங்கையிலிருந்து கடத்தி வந்த 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ தங்கம் பறிமுதல். 15 பேர் அதிரடி கைது. மத்திய அரசின் இடையூறுகளை மீறி முதல்வர் மு க ஸ்டாலின் ஏராளமான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறார். EVKS இளங்கோவன் பாராட்டு. 2 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் வருங்காலத்தில் ஆவின் பொருட்கள் ரேஷன் கடைகளில் கிடைக்க நடவடிக்கை. அமைச்சர் நாசர் பேச்சு. தமிழக மக்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியை இலவசமாக செலுத்த வேண்டும். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து பள்ளிகளை தரம் உயர்த்த நடவடிக்கை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. அமெரிக்காவில் பயங்கரம். மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதையில் துப்பாக்கிச்சூடு, 13 பேர் படு காயம். இலங்கையில் அதிபரை பதவி நீக்கம் செய்ய நம்பிக்கையில்லா தீர்மானம். எதிர்கட்சிகள் கையெழுத்து. குழந்தைகள் பொதுமக்கள் படுகொலை, பெண்கள் பலாத்காரம், ரஷ்ய படைகள் மீது 6,036 போர்க்குற்றங்கள் பதிவு. உக்ரைன் வழக்கறிஞர்கள் குழு பகீர் அறிக்கை. தென் மாவட்டங்களில் மேலும் 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.